காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், கரையோர பகுதி மக்களை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் ஜெயதீஷ். மேட்டூர் அணையிலிருந்து தற்போது திறந்துவிடப்படும் உபரி நீர் 110,000 கனஅடி தண்ணீரால் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தண்ணீர் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி கரையோர பகுதிகளான அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, பவானி நகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் உள்ள கந்தன்பற்றை, நேதாஜி நகர், காவேரி நகர், பசுவேஸ்வரர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தங்களது வீடுகளை காலி செய்து உடைமைகளை பத்திரமாக எடுத்துக்கொண்டு தற்காலிக முகாம்களிலோ அல்லது மேடான பகுதிகளிலே குடியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி காவிரி ஆற்றில் 110,000 கனஅடி தண்ணீர் உபரி நீர் செல்வதால் முதல் கட்டமாக பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கந்தன்பற்றை பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்களை வருவாய்த்துறையினர் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து வருகின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பவானி கூடுதுறையில் பக்தர்கள் புனித நீராடவும் பரிகாரங்கள் செய்யவும் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெகதீஷ்.